சுங்கை சிப்புட் மக்களே, இளைஞர்களே, உங்களோடு நான் விக்னேஸ்வரன் பேசிக் கொண்டிருக்கிறேன். சங்க நதி கண்ட சுங்கை சிப்புட் நாடாளுமன்ற தொகுதியில் துன் வீதி சம்பந்தன், துன் சாமிவேலு என்ற இரு ஆளுமையாளர்கள் போட்டியிட்ட தொகுதியில் சுங்கை சிப்புட் மக்கள் நலன் கருதி 15வது பொது தேர்தலில் போட்டியிட புயலென புறப்பட்டு வந்துள்ளேன். உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களின் தேவை என்ன, இதனை நான் அறிவேன். இதனை நிறைவேற்ற நிலையான ஆட்சி தேவை. தேசிய முன்னணி ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே அதனை செயல்படுத்த முடியும். சுங்கை சிப்புட் வாக்காளர்களே, என் கரங்களை வலுப்படுத்துங்கள், என்னை வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன். நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கிறேன். விக்னேஸ்வரன் என்ற திருநாமம் உங்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளமாக ஆணி வேறாக அமையும். என்னோடு நீங்கள், உங்களோடு நான், வாருங்கள் இணைவோம். வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் மபித்ரன் கிருஷ்ணன். தொடர்ந்து இன்றைக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டத்தோஸ்ரீ நஜிப் ரசாக் போட்டியிடாமல் இருந்திருந்தால் 2018 பொதுத் தேர்தலில் தேசிய முன்னணி வெற்றி பெற்றிருக்கும். மாயிக்க தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் கருத்து. நாட்டின் 14வது பொதுத் தேர்தலில் டத்தோஸ்ரீ நஜிப் ரசாக் போட்டியிடாமல் ஒதுங்கி இருந்தால் தேசிய முன்னணி அபார வெற்றி பெற்றிருக்கும் என்று மாயிக்க தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் கூறினார். டத்தோஸ்ரீ நஜிப்பின் வரவானது இந்தியர்கள் மத்தியில் தேசிய முன்னணிக்கான ஆதரவு சரிய தொடங்கியது. ஒருவேளை டத்தோஸ்ரீ நஜிப் ரசாக் போட்டியிடாமல் இருந்திருந்தால் தேசிய முன்னணி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கும். 1MDB GST வரி போன்ற காரணங்களால் தேசிய முன்னணி கடந்த 14வது பொதுத் தேர்தலில் தோல்வியடைந்தது. நம்பிக்கை கூட்டணியிடம் ஆட்சியை ஒப்படைத்தாலும் நிலையான ஒரு அரசாங்கமாக அது செயல்படவில்லை. தற்போது இந்தியர்களின் ஆதரவு பெருவாரியாக தேசிய முன்னணி பக்கம் அதிகரித்துள்ளது என்று டத்தோஸ்ரீ எம் சரவணன் சொன்னார். மலாக்கா மற்றும் ஜோஹூரில் நிகழ்த்திய வெற்றியை தேசிய முன்னணி 19ஆம் தேதியும் படைக்கும் என்று டத்தோஸ்ரீ எம் சரவணன் திட்டவட்டமாக குறிப்பிட்டார். எதிர்வரும் 18 மற்றும் 19ஆம் தேதி பொது விடுமுறை. இடைக்கால பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ர் யாக்கூப் அறிவிப்பு. 15வது பொது தேர்தலில் மலேசியர்கள் அனைவரும் வாக்களிக்க ஏதுவாக 18 மற்றும் 19ஆம் தேதி மலேசியா முழுவதும் பொது விடுமுறை அளிக்கப்படுவதாக இடைக்கால பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ர் யாக்கூப் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். மேலும் வாக்களிக்க செல்லும் மலேசியர்களின் போக்குவரத்து வசதிக்காக சுங்கச்சாவடிகள் யாவும் டோல் கட்டணம் இல்லாமல் இலவசமாக பயணிக்கலாம் என்றும் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ர் யாக்கூப் தெரிவித்தார். பரிகதா நேஷனல் வெற்றி பெற்று தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் பிரதமர் ஆவார். கிடா மாநில மந்திரி பசார் டத்தோ சனுசி கருத்து. 15வது பொது தேர்தலில் பரிகதா நேஷனல் வெற்றி பெற்று தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் நாட்டின் புதிய பிரதமராக பொறுப்பேற்பார் என்று கிடா மாநில மந்திரி பசார் டத்தோ முகமது சனுசி கருத்து கூறியுள்ளார். இந்நிலையில் தேசிய முன்னணியின் பிரதமர் வேட்பாளரான டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ர் யாக்கூப்பிற்கு போதிய ஆதரவு இல்லை என்று கூறிய அவர், பரிகதா நேஷனலுக்கு மக்கள் மத்தியில் அதிக ஆதரவு உள்ளதாகவும் அவர் நிருபர்களிடம் தெரிவித்தார். பக்காத்தானில் DAP இருக்கும் வரை டத்தோஸ்ரீ அன்வாரால் பிரதமராக முடியாது. தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் கருத்து. பக்காத்தான் ஹராப்பானில் DAP கட்சி இருக்கும் வரையில் டத்தோஸ்ரீ அன்வாரால் பிரதமராக முடியாது என்று பரிகதா நேஷனல் கூட்டணியின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் கூறினார். மலாய்க்காரர்கள் தொடர்ந்து DAP கட்சியை எதிர்த்து வரும் சூழலில் DAP கட்சியுடன் ஒத்துழைத்து டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரதமராக முடியாது என்று முன்னாள் பிரதமருமான அவர் குறிப்பிட்டார். கடந்த 1999 முதல் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரதமராவதற்கு DAP கட்சி ஆதரவு தந்து வருகிறது. சீனர்களும் இந்தியர்களும் நம்பிக்கை கூட்டணியை ஆதரித்து வருவதால் பரிகதா நேஷனல் கூட்டணி நம்பிக்கை கூட்டணியை மலாய்க்காரர்களின் ஆதிக்கமில்லாத கூட்டணியாக தான் பார்க்கப்படுகிறது என்று பாகோ நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் இவ்வாறு சொன்னார். LRT கிளானஜயா வழித்தடமானது இன்று காலை வேளையில் முழுக்க வழக்கு நிலைக்கு திரும்பியது. ரெபிட் கேல் நிறுவனம் அறிவிப்பு. LRT கிளானஜயா வழித்தடமானது இன்று காலை வேளை முதல் வழக்கு நிலைக்கு திரும்பியது. இந்த தகவலை ரெபிட் கேல் நிறுவனம் ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது.
தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த எல்ஆர்டி சேவையானது தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட நிலையில் இன்று முதல் மீண்டும் வழக்கு நிலைக்கு திரும்பியது. முன்னதாக கடந்த 9ஆம் தேதி எல்ஆர்டி வழித்தடத்தின் சேவையானது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இதனால் எல்ஆர்டி கிருணாஜயா வழித்தடத்தை உட்படுத்திய 16 ரயில் நிலையங்கள் மூடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தாம் மட்டும்தான் தேசிய முன்னணியின் பிரதமர் வேட்பாளர், எதிர்க்கட்சி தரப்புக்கு டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கும் பதிலடி. தேசிய முன்னணியின் ஒரே ஒரு பிரதமர் வேட்பாளர் தான் மட்டும்தான் என்று இடைக்கால பிரதமரும் அம்னோ கட்சியின் உதவி தலைவருமான டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கும் கூறினார். தேசிய முன்னணியின் பிரதமர் வேட்பாளர் டத்தோஸ்ரீ அமர் ஜைத் ஹமீடி என்று எதிர்க்கட்சி தரப்பு மக்களை குழப்பி வருவதாகவும் அவர் சாடினார். இந்நிலையில் தேசிய முன்னணி ஆட்சியை கைப்பற்றினால் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கு மீண்டும் பிரதமராக நியமிக்கப்படுவார் என்று அம்னோ கட்சியின் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ அமர் ஜைத் ஹமீடி அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வாக்களிப்பு சீட்டை படம் பிடித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்ட விவகாரம் சர்ச்சையில் சிக்கினார் பத்து தொகுதி நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை கூட்டணி வேட்பாளர் பி பிரபாகரன். வாக்களிப்பு சீட்டை படம் பிடித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்ட விவகாரம் தொடர்பில் சர்ச்சையில் சிக்கினார் பத்து தொகுதி நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை கூட்டணி வேட்பாளர் பி பிரபாகரன். வாக்குச்சீட்டை அவரின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் வெளியிட்டதால் சமூக வலைதளங்களில் கடும் கண்டனங்களுக்கு ஆளானார். இதே மாதிரியான சுங்கை பசார் நாடாளுமன்ற தேசிய முன்னணி வேட்பாளரும் புரிந்துள்ளதை தொடர்ந்து இந்த மாதிரியான செயல்கள் யாவும் தேர்தல் விதிகளுக்கு முரணானதாக இன்று மலேசிய தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமக்கு துணை பிரதமர் பதவியை கொடுக்க முன்வந்தார். பரிகத்தா நேஷனல் கூட்டணியின் தலைவர் தான்ஸ்ரீ முஹிரின் யாசின் தகவல். டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமக்கு துணை பிரதமர் பதவியை 1998 வழங்க முன்வந்தார். துணை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட போது டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இவ்வாறு நடவடிக்கை மேற்கொண்டதாக முன்னாள் பிரதமரும் பரிசத்து கட்சியின் தேசிய தலைவருமான தான்ஸ்ரீ முஹிரின் யாசின் கூறினார். முன்னதாக 1998 டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் துணை பிரதமர் பதவியிலிருந்து துன் டாக்டர் மகாதிரால் அதிரடியாக நீக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நவம்பர் 19ஆம் தேதி தேசிய முன்னணி வெற்றி பெறும், டத்தோஸ்ரீ முகமது ஹசன் நம்பிக்கை. நவம்பர் 19ஆம் தேதி தேசிய முன்னணி மக்களின் ஆதரவோடு மகத்தான வெற்றி பெற்று மத்திய அரசாங்கத்தை அமைக்கும் என்று தேசிய முன்னணியின் துணைத் தலைவரும் ரம்பாவ் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் டத்தோஸ்ரீ முகமது ஹசன் கூறினார். 112 நாடாளுமன்ற இடங்களை கைப்பற்றி பெரும்பான்மையில் தேசிய முன்னணி வெற்றி பெறும். இந்த தகவலை டத்தோஸ்ரீ முகமது ஹசன் நிருபர்களிடம் தெரிவித்தார். தேசிய முன்னணி 60 காலமாக மலேசியாவை ஆட்சி செய்து மக்களின் நல்வாழ்விற்கு உறுதுணையாக இருந்ததாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மவித்ரன் கிருஷ்ணன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் ஊடகத்தின் தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ட்விட்டர் மற்றும் டெலிகிராம் ஆகிய சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். நாளை மீண்டும் பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளுடன் சந்திக்கிறோம். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.